அந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு மூணு நாளே சூப்பரான டிஃப்ரென்ஸ் தெரியும். அதாவது என்னென்னா, உங்களுக்கு இருக்கிற முடி ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் ஆகும், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த முடி வந்து வளர்றது உங்களுக்கு தெரியும். அதுவும் வந்து உள்ளேருந்து அடர்த்தியாக வளர்றது உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் மதுரை பொண்ணு வ்ளாக்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் ஆயில் வந்து உங்களுக்கு வந்து ஏற்கனவே ரொம்ப முடி கொட்டி உங்களோட முடி வந்து ரொம்ப டேமேஜாக இருந்தால் கூட அதை வந்து ரெக்கவர் பண்ணி உங்களுக்கு நீளமான அடர்த்தியான முடி வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற மூணு இன்க்ரீடியண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய இன்க்ரீடியண்ட் தான். ஸோ இந்த ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம், ஆனால் ரொம்ப எஃபெக்டிவான ஹேர் ஆயில். ஒரு மூணு தடவை யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து நல்லாவே இருக்கும். ஹேர் வந்து நீங்கள் ஹெல்த்தி ஆகிறத நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஹேர் ஆயிலில் நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண போகிற இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். நான் ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில் அப்படின்னு நீங்கள் போனீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து இந்த வெத்தலை வந்து ஒன் ஆஃப் த இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு இது வந்து ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ வெத்தலை தான் ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதில் விட்டமின் சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் தலைமுடியில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணி முடி வளர்ச்சிக்கு இது ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஹேர் ஆயிலில் ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி பூ இலை. செம்பருத்தி செடி இருக்கு இல்லையா, அந்த செடியோடைய இலை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். பொதுவாக வந்து செம்பருத்தியை வந்து நிறையா ஹேர் பேக்கெட்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து இந்த செம்பருத்தியில் ஹேர் க்ரோத்துக்கு தேவையான, ஹேர் கண்டிஷனிங்க்கு தேவையான நிறைய நியூட்ரியன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ இலையிலையுமே வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. அதுவும் வந்து என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு தெரிஞ்சால் நமக்கே ஆச்சரியமாயிரும், அந்தளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து இது ப்ரீமெச்சூர் கிரேயிங்னு சொல்லுவோம், அதாவது ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து முடி வந்து நரைச்சி போகிறது. ஸோ அதை வந்து இது வரவிடாமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ உங்களுடைய தலைமுடி கருமையாக வளரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த செம்பருத்தி பூ இலையை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அதையும் வந்து நம்ம இந்த ஹேர் ஆயிலில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கருவேப்பிலை. ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம வீட்டில் எல்லா சமையல்லையும் நம்ம வந்து கருவேப்பிலை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது கருவேப்பிலை வந்து இட்லி பொடியில், அப்புறம் வந்து சட்னியில் இந்த மாதிரி சாப்பிட சொல்லுவாங்க. அதே மாதிரி சாப்பாட்டில் கருவேப்பிலை வந்தாலும் அதை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணாமல் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஹேரை வந்து ரொம்ப உங்களுக்கு ஒல்லியாக இருக்குது அப்படின்னா அதை திக் ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த கருவேப்பிலை வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ரெமெடி. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் ஈஸியாக கிடைக்கிற ஒரு விஷயமும் கூட. அதையும் நம்ம இந்த ஹேர் ஆயிலில் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கும். கருவேப்பிலையை பொறுத்தளவுக்கு அது தனியாக ஆட் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஸ்பிளிட்டன்ஸ்லேருந்து, நிறை முடி வர்றதுலேருந்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேண்ட்ரஃப், இச்சினஸ் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயம். அதையும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆயில் காய்ச்சறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் சட்டி வச்சு ஒரு 100 ml தேங்காய் வந்து ஊற்றிக்கலாம். இது கூட வந்து நம்ம வெத்தலை, அப்புறம் வந்து நம்ம சொன்ன இன்க்ரீடியண்ட்டை செம்பருத்தி எல்லாமே போட்டுக்கலாம். வெத்தலையை மட்டும் கட் பண்ணி போட்டுப்போம். ஸோ அப்போ தான் வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். வெத்தலை போடும்போது அதில் தண்ணி இருக்கனால கொஞ்சம் எண்ணெய் தெரிக்கும், பார்த்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து செம்பருத்தி இலை போட்டுக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை வந்து நம்ம ஆட் பண்ணிடுவோம். இது எல்லாமே வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எல்லாமே பிளாக் கலராக மாறிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா பிளாக் கலராக மாறினதுக்கப்புறம் நீங்கள் ஆயில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து க்ரீன் கலரில் அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணி சூப்பராக ரெடி ஆயிரும். இதை வந்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் மாற்றி வச்சுக்கோங்க. கிளாஸ் பாட்டிலில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வரும். ஒரு குறைஞ்சது நீங்கள் 2 வாரத்துக்கு தேவையான எண்ணெய் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் 100 ml வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வாரத்துக்கு 3 தடவை யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஹேர் ஆயிலோட முக்கியமான பெனிஃபிட்டே வந்து ஆல்ரெடி டேமேஜாக இருக்கக்கூடிய, ரொம்ப தின்னாக இருக்கக்கூடிய ஹேரை வந்து சரி பண்ணுறது தான். ஸோ உங்களுக்கு வந்து முடி பிரச்சனை இருக்குது, ரொம்ப முடி கொட்டுது, முடி ரொம்ப ஒல்லியாக தான் இருக்குது, இல்லை வந்து எனக்கு முடியே வளர மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹேர் ஆயில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பண்ணுறது எவ்வளோ ஈஸின்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ சீக்கிரமாக ட்ரை பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய முடி வந்து ரொம்ப நல்லாவே வளரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். இது வரைக்கும் பை.